அப்துல் முதலாளி நகர் விஎம் சத்திரம் தானே? ஆமாம் சார். இந்த ஒரு கம்பி, அந்த பைக்கு பின்னாடி ஓட்டி போங்க, இந்த கம்பி எடுத்துக்காங்க, போட்டோம். போங்க, பைக்கு பைக்கு இருக்கு பின்னாடி, பின்னாடி போங்க, அதை முன்னாடி போங்க. அப்படி போட்டோம். அடிங்க. அப்துல் முதலாளி நகர் எம் சத்திரம், இங்கே பாராமைப்பு மேற்கு கிழக்கு. இங்கே வந்து நீரோட்டக்கோடி மேற்கு கிழக்கு, என்ன 0.965 பார்க்க இங்கே உதவி பண்ணிக்கோங்க. 1.668 வித்தியாசம் தெரியுதா? என்ன வித்தியாசம் தெரியுது? அது 0.96, இது 1.668. இதாக பக்கத்தில் கழுவிட்டாங்க, ரீடிங் எவ்வளோ கூடிங்க? ரெசிஸ்டிவிட்டி சர்வே, ரீடிங் கூட கூட கடின பாறை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மேலே இருக்கும் பாறை, தண்ணி இருக்காது. ஸோ அந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது அதுதான் பெஸ்ட்டு. இது மோசம், இதை விட அது மோசமாக வரும். பார்க்கவா அதில் பார்த்துருமா? ஓகே, இந்த இங்கிட்டு வராதிங்க, ஏன்னா இதெல்லாம் கல்வெட்டாங்குழி போட மூணு போட்டு மூடிருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. 0.96 எங்கே இருக்குது, 0.1.66 எங்கே இருக்குது, ஏறக்குறைய டபுள் மடங்கு மோசமாயிட்டு. அந்த இடத்த அடையாளம் வைக்கணும். இப்போ இந்த ஈசான மூலையில் ஏதோ அடையாளம் வச்சுக்காங்க. அந்த ஈசான மூலை பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இருக்கிற பெஸ்டோட அந்த இடமா தான் வரும். ஏன்னா இங்கிட்டு பாறை கல்வெட்டாங்குழி உள்ள நிச்சயம் கடுமையான பாறையாக இருக்கும். வாங்க, அதை தூக்கிட்டு வர முடியுமா பாருங்க. இதில் தண்ணி ரொம்ப போயிருந்தால் அந்த போயிட்டு கொஞ்சம் பாதிக்கும். மற்றபடி இதில் கடுமையான பாறையாக தான் வரணும். ஸோ மிக மோசமான இடம் அந்த கிணறு, அதுக்கு அடுத்த மோசம் அது, அதுக்கு அடுத்த மோசம் இது, பெஸ்ட் இடம் அந்த கிணறு. ஆமாம், அதில் எவ்வளோக்குள்ளே அங்கே நெருக்கி போட முடியுமோ போட்டுடணும். வாங்க, காம்பவுண்ட் வேலுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு இங்கே அடிச்சிடறேன். ஆமாம், இதில் எத்தனை அடியில் என்ன விவரங்கிறத நான் ஒரு 6 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுவேன். சரிங்க சார். ஆமாம், கேசிங் பைப்பு எத்தனை அடியில் எவ்வளோ தண்ணி வர வாய்ப்பு எல்லாம் வரும்னு சொல்லுவோம், கேட்டுட்டு பண்ணணும். சரிங்க சார். சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம்.